வணக்கம். செய்தி சுருக்கம். லாக்டவுன் காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகளவில் நடந்துள்ளன. மார்ச் 1 முதல் செப்டம்பர் 18 வரையில் குழந்தைகளுக்கு எதிராக நடந்த வன்கொடுமை தொடர்பாக 13,244 புகார்கள் தேசிய சைபர் குற்றப்பிரிவு இணையதளத்தில் பதிவாகியுள்ளன. இதன் மீதான விசாரணைகளை விரைந்து முடிக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று அமைச்சர் ஸ்மிருதி இரானி ராஜ்யசபாவில் தெரிவித்தார். நேற்று தொடங்கி 29 வரை நடக்கும் சிபிஎஸ்இ பிளஸ் டூ துணைத் தேர்வுகளை 2,00,000 அதிகமானோர் எழுதுகின்றனர். இந்த தேர்வு எழுதும் மாணவர்கள் கல்லூரிகளில் சேர வாய்ப்பளிப்பது தொடர்பான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அக்டோபர் 31 மாணவர் சேர்க்கையை முடிக்கும் வகையில் கல்வியாண்டு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என யுஜிசி தெரிவித்தது. இந்த அறிவிப்பு எப்போது வெளியிடப்பட்டது என்பது குறித்த தகவல்களை தாக்கல் செய்ய வேண்டும். 2,00,000 மாணவர்களின் வாழ்க்கையோடு விளையாட வேண்டாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. விவசாய சட்டங்களை ஆதரிக்கும் தமிழக முதல்வருக்கு விவசாயிகளின் கஷ்டம் தெரியவில்லை. கார்ப்பரேட் முதலாளிகளின் கள்ள மார்க்கெட்டை அவர் ஆதரிக்கிறாரா? தன்னை விவசாயி என கூறி வரும் முதல்வர் பழனிசாமி இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி கூறினார். டெல்லியில் கடந்த 7 முதல் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது. கொரோனா விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 15 பயணிகள் விதிமுறைகளை கடைபிடிக்க மறுக்கின்றனர். 9 மாஸ்க் போடாத 2,214 பயணிகளுக்கு டெல்லி மெட்ரோ ரயில் நிர்வாகம் தலா 200 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கொரோனா பாதிப்புக்குள்ளான பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை சீராக உள்ளது. பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளும் அவர் வீடு திரும்ப ஆர்வமாக இருக்கிறார் என மகன் சரண் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவ விழாவின் 4 நேற்று சர்வ பூபால வாகனத்தில் மலையப்ப சுவாமி தாயார்களுடன் கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். சர்வ பூபால வாகனத்தில் சுவாமியை தரிசனம் செய்வதால் வாழ்க்கையில் அகங்காரத்தை ஒழித்து நிரந்தரமான பலன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மும்பை அருகே விவாந்தியில் 3 அடுக்குமாடி குடியிருப்பு திங்களன்று காலை இடிந்து விழுந்தது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 20 பலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இடிபாடுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை 33 உயர்ந்துள்ளது.